Hi everyone, welcome to Soundas Academy. May 2023 நடந்த UPSC CSAT question paperல இருந்து ஒரு க்வெஸ்சனுக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்தறலாம். பாருங்க. For any choices of values of x, y and z, the 6-digit number of the form xyz is divisible as. அப்போ xyz நீங்க எந்த 3 டிஜிட் வேணாலும் கொடுத்துக்கோங்க. x க்கு ஒரு டிஜிட், y க்கு ஒரு டிஜிட், z க்கு ஒரு டிஜிட்னு சொல்லிட்டு ஃபார் எனி சாய்ஸ் எக்ஸ் ஒய் இசட்க்கு வந்து எந்த டிஜிட் வேணாலும் கொடுத்துக்கோங்க. எக்ஸ் ஒய் இசட்க்கு எந்த டிஜிட் வேணாலும் கொடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா பாருங்க, ஒரு நம்பர் நீங்கள் 1000 மல்டிபிள் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 743 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரை நீங்கள் 1001 மல்டிபிள் பண்ணீங்கன்னா the result is 743. இப்போ வேற ரேண்டம் ஒரு நம்பர் 824 எடுத்துக்கோங்களேன். இது 1001 மல்டிபிள் பண்ணீங்கன்னா the result is 824. எந்த ஒரு 3 டிஜிட் நம்பரையும் 1001 மல்டிபிள் பண்ணாதான் அந்த 3 டிஜிட் நம்பர் ரெண்டு தடவை வரும். இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் ரெண்டு தடவை வந்திருக்கு அப்படின்னா இது வேற ஒன்றும் இல்லை, XYZ இன்டு 1001 அப்படின்னு போட்டிருந்தா தான் இந்த ரிசல்ட். அப்போ இந்த நம்பருக்கு XYZ ஒரு ஃபேக்டர், இந்த நம்பருக்கு 1001 ஒரு ஃபேக்டர். அப்போ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை XYZ அண்ட் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1001. இந்த நம்பர் வந்து 1001 டிவிசிபிள் தானே, இது நமக்கு தேவையில்லை, இதை அழிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 1001, அதாவது இதை வேற எப்படி எழுதலாம், XYZ இன்டு 1001 கேன் பி ரிட்டன் அஸ் 7 × 11 × 13. இந்த மணி மல்டிபிள் பண்ணா தான் 1001 வரும். ஸோ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை XYZ அண்ட் இட் இஸ் டிவிசிபிள் பை 7, இட் இஸ் டிவிசிபிள் பை 11, இட் இஸ் டிவிசிபிள் பை 13. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலும் 7, 11, 13 டிவிசிபிளாக தான் இருக்கும். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இட் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7, 11 அண்ட் 13. தேங்க்யூ.